Hi friends, welcome to the channel Civil Vision Tune Answer. In this video, we are going to discuss about structural analysis. The previous video la strength of material kaana full syllabus cover panni with practical examples oda nariya sums vandu work out pannitom. The highest mark holding subject ah strength of material da consider pandrom. Because TNPSC porthu varaikkum 15 to 20 questions vandu expect pannalam. Whereas TRBI irundha 10 to 12 questions varaikkum expect pannalam. So highest mark holding subject first complete panniyaachu. Second stage la irukkuradhu structural analysis. Nearly 15 questions varaikku TNPSC AEDU, 8 questions varaikku TRB la expect pannalam. So vandha structural analysis ipo nama vandha discuss panna porom. Let's start. This is what the syllabus for structural analysis in TNPSC, TRB and the TNEP ellathiyum combine panni dhaan indha syllabus vandu koduthirukken. Important topics mattum cover pannama chinna chinna topics kuda cover panni dhaan indha syllabus irukku. So vandha indha syllabus bulge paaka mudiyadhu. So vandha eppadi स्ट्रेंथ ऑफ मटेरियल्स பார்த்தோமோ அதே மாதிரி குட்டி குட்டி பார்ட்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க ஃபுல்லா பாருங்க ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எங்க ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாலும் நமக்கு ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வராது சோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பேசிக் knowledge கெயின் பண்ணிட்டோம் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டோம்னால என்ன நம்ம இப்ப அந்த மாதிரி தான் வந்து வீடியோஸ் வந்து பார்க்க போறோம் லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த என்டைர் வீடியோல வந்து நம்ம வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின்சினா என்ன இன்டிட்டர்மின்சினா என்ன அப்படிங்கறது டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து அனலைஸ் பண்ணனும் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது வந்து நிறைய பேரோட குவெஸ்டனா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் பீம் காலம் எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அனலைசிஸ் அத மேனுவலாவும் கால்குலேட் பண்ணலாம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியும் கால்குலேட் பண்ணலாம் இப்போ வந்து ஈடாப் ஸ்டாட் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றாங்க மேனுவலாவும் கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டோட ரிசல்ட்டையும் வந்து செக் பண்ணிக்கிறாங்க ஏன் வந்து அனலைஸ் பண்றோம் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம் அப்படின்னா அதோட அல்டிமேட் எய்மே வந்து லைஃப் வரணும் இயர்ஸ் தாங்கணும் அப்படிங்கறதுதான் அதோட எதையுமே அது ஃபில் பண்ணாம ஃபுல்ஃபில் பண்ணாம கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பர்பஸே கிடையாது சோ வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் டிசைன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கறதான் வந்து அனலைசிஸ் சோ அத பொறுத்து தான் காலமோட சைஸ் பீமோட சைஸ் வந்து ஃபர்தரா இன்கிரீஸ் பண்ணலாமா இல்ல அதுவே போதுமா அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்ட்ரக்சர் இஸ் நதிங் பட் அசெம்பிளேஜ் ஆஃப் நியூமரஸ் காம்போனன்ட்ஸ் லைக் பீம் காலம் ஸ்லாப் ஃபவுண்டேஷன் ரிமைன்ஸ் இன் ஈக்விலிப்ரியம் அதோட ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்ங்கிறது நதிங் பட் ரிசீவ் தி சர்வீஸ் லோட் அட் சர்டைன் பாயிண்ட் அண்ட் டிரான்ஸ்மிட் சர்ஃப்லி அட் சர்டைன் பாயிண்ட் அதாவது என்ன அப்படின்னா ஒரு லோட் வருது அப்படின்னா அதை சேஃபா ரிசீவ் பண்ணி அட் த சேம் டைம் அதை சேஃபா வந்து டிரான்ஸ்மிட் பண்றது தான் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரை வந்து அதோட ஷேப்பை பொறுத்தும் டிட்டர்மன்சியை பொறுத்தும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ்ட் ஆன் தேர் ஷேப்பை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சாலிட் ஸ்ட்ரக்சர் த்ரீ டைப்ஸா வந்து சப் டிவைட் பண்ணலாம் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்கள் வந்து கேன் பி ஐடலைஸ் டு யா ஸ்ட்ரைட் லைன் ஆர் எ கர்வ்டு லைன் தட்ஸ் வாட் கால்ட் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரூஃப் ட்ரெஸ் ஃப்ரேம்டு பில்டிங் இதெல்லாமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் வெரி சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து கேன் பி ஐடலைஸ் டு யார் பிளெயின் சர்ஃபேஸ் ஆர் எ கர்வ்டு சர்ஃபேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷெல்ஸ் டோம்ஸ் ஸ்லாப்ஸ் இதெல்லாமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெரி சாலிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நெய்தர் பி ஆர் ஸ்கெலிட்டல் நார் பி ஆர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா மாசிவ் ஃபவுண்டேஷன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே வந்து பெரிய சாலிட் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கேன் பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் டிட்டர்மென்சி டிட்டர்மென்சியை பொறுத்து எப்படி எல்லாம் கிளாஸிஃபை ஆகுது ஆக்சுவலி ஸ்டாட்டிக் டிட்டர்மென்சி இன்டிட்டர்மென்சி இன்டிட்டர்மென்சி வந்து ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து டிட்டர்மென்சியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சம் ஆஃப் த சப்போர்ட் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டிட்டர்மென்சி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஃபிக்ஸ்டுனா எப்படி இருக்கும் ஒரு ரிஜிட்டான ஒரு சப்போர்ட் தான் வந்து ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் இது வந்து என்னென்ன சப்போர்ட் ரியாக்ஷனை கேரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் ஆக்சுவல் ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட் இது மூணு மட்டும்தான் அது கேரி பண்ணிக்கும் ரொட்டேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணாது ஸோ தி சப்போர்ட் கேரி மூமெண்ட் ஷியர் அண்ட் ஆக்சுவல் ஃபோர்ஸஸ் தி சப்போர்ட் டசன்ட் அலோவ் எனி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சப்போர்ட் ஜாயின் அண்ட் ஆல்சோ எனி ரொட்டேஷன் அதனால ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு ரியாக்ஷன் தான் ஷியர் ஃபோர்ஸ் ஆக்சுவல் ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹிஞ்சட் சப்போர்ட் ஆர் பின் சப்போர்ட் இந்த சப்போர்ட் வந்து என்னென்ன கேரி பண்ணிக்கும் அப்படின்னா ஷியர் அண்ட் ஆக்சுவல் ஃபோர்ஸ்
சியாரையும் ஆக்சியல் ஃபோர்ஸையும் மட்டும் தான் கேரி பண்ணும், மூமெண்ட் வந்து கேரி பண்ணாது. இந்த இடத்துல கேரி பண்ணது அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸையும் ஆக்சுவல் ஃபோர்ஸையும் ரெசிஸ்ட் பண்ணும், பட் மொமெண்ட்டை வந்து அலோவ் பண்ணிடுவோம், அதனால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஹிஞ்சட் சப்போர்ட் அலோ ரொட்டேஷன், ரொட்டேஷன் அலோவ் பண்ணும், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே கிடையாது ஹிஞ்சட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹிஞ்சட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ரியாக்ஷன், ஒன் வந்து ஆக்சுவல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் வந்து ஷியர் ஃபோர்ஸ். அட் த சேம் டைம் ரொட்டேஷன் அலோவ் பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. நெக்ஸ்ட் ஒன் ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட் வந்து ஒன்லி ஒன் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேரி பண்ணும், தட்ஸ் வாட் கால் ஷியர் ஃபோர்ஸ். வேர் இஸ் ஆக்சுவல் ஃபோர்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். அட் த சேம் டைம் ரொட்டேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டையுமே வந்து அலோவ் பண்ணும், ஹரிசாண்டல் டிரான்ஸ்லேஷன் நம்ம அதை சொல்லுவோம், அண்ட் ஆல்சோ ரொட்டேஷனையும் அலோவ் பண்ணும். இம்பார்ட்டன்டான மூணு சப்போர்ட்ஸ் கண்டிஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வேர் இஸ் இதுலேயே வந்து கைடட் ரோலர் இன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நிறைய சப்போர்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மூணு கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்தா என்ன, ஸோ மூணு கண்டிஷனாக என்ன, அதோட சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னா தட்ஸ் வாட் கால் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அந்த சேஃபாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக வந்து ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேற இஸ் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் நம்ம வந்து ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் அலோன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரக்சர் கேன் பி கால்ட் டிட்டர்மினேட் இஃப் த ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் ப்ரொவைட்ஸ் எனப் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ஈக்விலிபிரியம். இஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஃபார் எ ஸ்ட்ரக்சர் கேன் பி டிட்டர்மினேட் யூசிங் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஒன்லி, திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் டிட்டர்மினேட். பட் இஃப் த அன்னோன் ஃபோர்ஸஸ் ஆர் மோர் அண்ட் கான் பி டிட்டர்மைன்ட் யூசிங் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன், தென் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் இன்டிட்டர்மினேட். ஆக்சுவலி அன்னோன் ஃபோர்ஸை பொறுத்து தான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட்டா இல்லை இன்டிட்டர்மினேட்டா அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணப்படுது. ஈக்விலிபிரியம்னா என்ன, சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம் ஆஃப் தி மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் ஜீரோ. இதுதான் வந்து ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இந்த மூணு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து டிட்டர்மினிங் ஸ்ட்ரக்சர், பண்ணலாம் அப்படின்னா அது வந்து இன்டிட்டர்மினிங் ஸ்ட்ரக்சர். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பீமை வச்சு பார்க்கறதா வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஹிஞ்சட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப்போர்ட் ரியாக்ஷன், ரோலர் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று. வேற பீமா இருந்தால் ஆக்சுவல் ஃபோர்ஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிருவோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னோன் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, மொத்தம் வந்து ரெண்டு அன்னோன் ஃபோர்ஸஸ். ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸும் இங்கே ரெண்டு தான். ஏன் அப்படின்னா இங்கே ஆக்சுவல் ஃபோர்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ சமேஷன் ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ வந்து நெக்லெக்ட், சமேஷன் வி ஈக்குவல் டு ஜீரோ, சமேஷன் எம் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு மொத்தமாக ரெண்டு ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ வந்து எப்படி வந்து இன்டிட்டர்மென்சி டிட்டர்மென்சியை கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மென்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சாரி நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் ஒரு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா இல்லை இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா அப்படின்ட்டு. இங்கே அன்னோன் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ, டூ மைனஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபோர் ஸ்டாட்டிக் டிட்டர்மன்சி வந்து ஜீரோ, ஜீரோ வந்துட்டா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபா என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இன் ரிகார்ட்ஸ் டு பீம்ஸ், இஃப் த ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் கேன் பி கேல்குலேட்டட் யூசிங் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அலோன், தே ஆர் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட். ஆன் அதர் ஹேண்ட், இஃப் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கான் பி டிட்டர்மைன்ட் யூசிங் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஒன்லி, அதர் மெத்தட்ஸ் ஹேவ் டு பி யூஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் சேட் டு பி ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட். இஃப் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸீட் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட், அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட். இப்போ வந்து நம்மளோட அன்னோன் ஃபோர்ஸும் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸும் ஈக்குவலாக இருக்கு, ஸோ வந்து ஜீரோ வந்துச்சு. ஸோ வந்து பீம் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் பீம் தான் அப்படின்னு நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கான சிம்பிள் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த த்ரீ கண்டிஷன்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் டிசைட்ஸ் தி ஸ்ட்ரக்சர் இஸ் டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட் ஆர் அன்ஸ்டேபிள். ஓகே, இப்போ வந்து ஐஎஸ் வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்டேபிளாகவும் இருக்கும். வேற ஐஎஸ் வந்து பாசிட்டிவ்ல ஒன் டூ த்ரீ அப்படி நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் இஸ் வாட் கால்ட் ஸ்ட்ரக்சர்லி இன்டிட்டர்மினேட், சாரி ஸ்டாட்டிக்லி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், அட் த சேம் டைம் ஸ்டேபிளாக இருக்கும். வேற ஐஎஸ் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சு, மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அன்ஸ்டேபிள், டோட்டலாக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இந்த மூணு கண்டிஷனை பொறுத்து தான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட்டா இன்டிட்டர்மினேட்டா ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இன்டிட்டர்மென்சி. இப்போ வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு, எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினேட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். வாட் இஸ் இன்டிட்டர்மென்சி,
இன்டிடெர்மன்சிங்கிறது வந்து எதை பொறுத்து டீல் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்டிடெர்மன்சி வந்து ரெண்டு டைப்பா நம்ம கிளாஸிஃபை பண்றோம், ஸ்டாட்டிக் அண்ட் கைனமேட்டிக். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மன்சி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸ் பொறுத்து டீல் ஆகுது, வேற கைனமேட்டிக் இன்டிடெர்மன்சி டீல்ஸ் வித் நம்பர் ஆஃப் அன்னோன் டிஸ்பிளேஸ்மெண்ட். வேற ஸ்டாட்டிக் இன்டிடெர்மன்சி வந்து ஃபர்தரா டிவைட் பண்ணலாம், சப் டிவைட் ஆகுது அப்படின்னா இன்டர்னல் இன்டிடெர்மன்சி அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மன்சி. இன்டர்னல் இன்டிடெர்மன்சி டீல்ஸ் வித் அன்னோன் இன்டர்னல் ஃபோர்ஸஸ், வேற எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மன்சி டீல்ஸ் வித் அன்னோன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். தட்ஸ் வாட் கால்ட் அ சப்போர்ட் ரியாக்ஷன் பொறுத்து டீல் ஆகுது. ஸ்டாட்டிக்ல இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாத ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நீ பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியாத ஸ்ட்ரக்சர் காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு ஸ்டாட்டிக்ல இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் கான் பி சால்வ் யூசிங் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். சால்விங் ஏ ஸ்டாட்டிக்ல இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் பை ரிலேட்டிங் லோட்ஸ் and reactions with slope and displacement at different point of structure is known as compactability equation. Compactability equation involves the geometric and physical properties of the structure. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரோட நம்ம இன்டிடெர்மன்சி என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பீம்ஸ் மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரேம்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கான டிட்டர்மன்சி என்ன இன்டிடெர்மன்சி என்ன அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒரு பீம் எடுத்துக்கிறோம். இந்த பீமோட நேம் என்ன அப்படின்னா வந்து ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம். ஒரு எண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அனதர் எண்ட்ல வந்து ஹிஞ்ச் பண்ணிருக்கோம். இதோட சப்போர்ட் ரியாக்ஷன் என்ன, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் ஒரு ஷியர் ஃபோர்ஸ், ஆக்சுவல் ஃபோர்ஸ் வந்து பீமை பொறுத்த வரைக்கும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். தற்போது இதோட அன்னோன் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு, ஹிஞ்ச் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று, ஷியர் ஃபோர்ஸ் மட்டும்தான். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஐஎஸ் ஈக்குவல்ட்டு அன்னோன் ஃபோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு த்ரீ, மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எவ்வளவு நமக்கு டூ. ரிசால்வ் பண்ணா நமக்கு ஐஎஸ் வேல்யூ வந்து ஒன் வந்துச்சு. தற்போது த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் வந்து ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினேட் அட் த சேம் டைம் ஸ்டேபிளாகவும் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ஒரு டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரா மாற்ற முடியும், இந்த ஒன்னை வந்து நம்ம எப்படி வந்து ஜீரோ ஆக்குறது அப்படிதான் வந்து க்வெஸ்சன். இப்ப இந்த ஒன்னை எப்படி நீங்க ஜீரோ ஆக்குவீங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்டையோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிள் ஆயிரும், அட் த சேம் டைம் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக மாறிடும். எதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த ஹிஞ்சை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். சாரி ஆல்ரெடி ஸ்டேபிள் தான் இருக்கு, ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக மாறிடும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரக்சர் பை ரிலேட்டிங் த லோட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வித் ஸ்லோப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் நோன் அஸ் அ காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன். ஓகே, ஒரு ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மன்சி எப்படி வந்து ஸ்பிளிட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்த்தோம். எக்ஸ்டர்னல் இன்டிடெர்மன்சி அண்ட் இன்டர்னல் இன்டிடெர்மன்சி அப்படின்னு பார்த்தோம். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மன்சி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் டிட்டர்மன்சி பிளஸ் எக்ஸ்டர்னல் டிட்டர்மன்சி. இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் அன்னோன் ஃபோர்ஸஸ் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். இன்டர்னல் டிட்டர்மன்சி வந்து டோட்டல் டிட்டர்மன்சி கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்னல் இன்டிடெர்மன்சி வந்து கிடைச்சிடும். கைனமேட்டிக் இன்டிடெர்மன்சி நம்ம முன்னாடியே பார்த்தோம். கைனமேட்டிக் இன்டிடெர்மன்சி அப்படிங்கிறது வந்து டீல்ஸ் வித் அன்னோன் டிஸ்பிளேஸ்மெண்டா, நீங்கள் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. When a structure is loaded, the joints undergo displacement in the form of translation and rotation. In the displacement-based analysis, these joint displacements are treated as unknown quantities. The number of independent joint displacement in a structure is known as degree of kinematic indeterminacy or number of degrees of freedom. So, வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, unknown displacement ஓட quantity தான் வந்து kinematic indeterminacy அப்படின்னு சொல்றாங்க. Otherwise, it is also called as a number of degrees of freedom. Therefore, kinematic indeterminacy, which is also known as the degrees of freedom, அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு சப்போர்ட் கண்டிஷன்ஸ்க்கு கைனமேட்டிக் இன்டிடெர்மன்சி ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பீமா பார்க்கும்போது ஈஸியா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு குரூப் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து அதோட கைனமேட்டிக் இன்டிடெர்மன்சி இன்டிடெர்மன்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் ரெசிஸ்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்தோம். மூணு சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்கும், ஆக்சுவல் ஃபோர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் ரொட்டேஷன், மூணுமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும்.
rotation and displacement வந்து allow பண்ணாது therefore the kinematic indeterminacy வந்து இங்க ஜீரோ நீ full and full எதை டீல் பண்ணுது displacement டீல் பண்ணுது unknown quantity இங்க displacement கிடையாது therefore kinematic indeterminacy for fixed support பொறுத்த வரைக்கும் ஜீரோ whereas hinge support பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு support reaction பார்த்தோம் axial force and shear force ஆக்சுவல் ஃபோர்ஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ரெண்டு சப்போர்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அந்த ரெண்டையும் வந்து அது ரெசிஸ்ட் பண்ணும் வேற இஸ் மொமெண்ட்டை வந்து அது அலோவ் பண்ணிடும் ஸோ வந்து இங்கே ரொட்டேஷன் வந்து அலோவ் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது தற்போது கைனமேட்டிக் இன்டிட்டர்மன்சி ஃபார் ஹின் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் அதே ஒரு இன்டர்னல் ஹிஞ்சா இருந்துச்சு ரெண்டு மெம்பர் கனெக்ட் ஆகி ஒரு இன்டர்னல் ஹிஞ்சா இருந்தா அதோட கைனமேட்டிக் இன்டிட்டர்மன்சி வந்து டூ வேற இஸ் மூணு மெம்பர் கனெக்ட் ஆகி ஒரு இன்டர்னல் ஹிஞ்சா இருந்துச்சுன்னா அதோட கைனமேட்டிக் இன்டிட்டர்மன்சி வந்து த்ரீ இதே ஒரு ரோலர் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு ஒரு ரோலர் சப்போர்ட் ரியாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரோலருக்கு வந்து ஒன்லி வெர்டிகல் ஃபோர்ஸ் தட்ஸ் வாட் கால் ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் தான் அங்கே எக்ஸ்பிளைஸ் ஆகும் ரொட்டேஷனும் இருக்காது ஆக்சுவல் ஃபோர்ஸும் இருக்காது ஸோ வந்து ரோலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்டிட்டர்மன்சி வரும் வேற பீமா இருந்தா ஒன்னா இதே ஒரு ஃப்ரேம் ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா கைனமேட்டிக் இன்டிட்டர்மன்சி வந்து ரெண்டு ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்துட்டீங்க கைனமெட்டிக் இன்டிமென்சின்னு சொல்லாமல் இதை வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம சொல்லலாம் ஈஸியாக வந்து டினோட் பண்ணுறது என்ன அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இப்போ வந்து ஒவ்வொரு சப்போர்ட் கண்டிஷன்ஸ்க்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ ஒரு பீம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்து கைனமெட்டிக் இன்டிமென்சி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு லெட் அஸ் கன்சிடர் அ சிம்பிளி சப்போர்டட் பீம் இதோட கைனமெட்டிக் இன்டிமென்சி வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அதோட சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஞ்ச் இருக்கு ஹிஞ்சு பொறுத்த வரைக்கும் எத்தனை கைனமேட்டிக் இன்டிடமென்சி சாரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ அப்படின்னா ஒன்னு ரோலரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேமோ ஒரு பிளெயின் ஸ்ட்ரக்சரோ இருந்துச்சுன்னா அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெண்டு ஃபார் பீமுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்னு தர்ஃபோ கைனமேட்டிக் இன்டிடமென்சி கைனமேட்டிக் இன்டிடமென்சி ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ இந்த மாதிரி சிம்பிளா பீம்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ட்ரெஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது ஃப்ரேம்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோல ஜஸ்ட் ஃப்ரேம்ஸ் அண்ட் ட்ரெஸ்க்கான இன்டிடர்மன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் கோ த்ரூ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளோட நாலேஜ் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அட் த சேம் டைம் நம்ம டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அண்ட் ஹையஸ்ட் மார்க் ஹோல்டிங் சப்ஜெக்ட் டூ ஸோ வந்து எந்த இடத்துலயுமே நீங்க வந்து லேக் ஆகக்கூடாது ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த சம் வந்து தப்பாயிடும் ஸோ வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சு ஒரு சிம்பிளா ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணி அந்த சம்ம லூஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நீங்க எவ்வளோ எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு அவுட் புட் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் அபவுட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டிடர்மன்சி அண்ட் கைனமேட்டிக் இன்டிடர்மன்சி நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா பார்ப்போம் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பை